யார் சொன்னா? ஏங்க, அதாவது யார்கிட்ட எந்த கேள்வி, யார்கிட்ட எந்த தகவல் இருக்குன்னு சொல்லணும். தயவுசெய்து என் நண்பர் தான், மேற்கு தொகுதி உறுப்பினர், அவர்கிட்ட தகவல் இருந்தால் கொடுக்க சொல்லுங்க. அடிப்படை வித்தியாசம் நான் சொல்கிறேன், அதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும். இது நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். நானே வழக்கு தொடர்ந்தவன் உயர் நீதிமன்றத்தில். அவங்க கொடுக்குற தகவல் பொய். மதுரை மாநகரத்தில் எப்போ அவங்க எந்த மாதம் போன ஜூலை ஆகஸ்டில் 200 கொரோனா இறப்புன்னு சொல்லியிருந்தாங்களோ, அன்றைக்கு 2 மாயாணத்தில் 1400 பேர் போய் இறுதி சடங்கு நடந்தது. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து தகவல் இல்லாமல் பேச மாட்டேன். நான் போய் 2019 தகவல் எடுத்துகிட்டு வந்து சொன்னேன், மொத்தமே 400-500 தான் நடந்திருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க கூடுதலாக 200 பேர் தவறினாங்க, அப்போ மொத்தம் 700 இருந்திருக்கணும். எப்படிங்க 1500 வந்தது? இதை நான் வழக்கு தொடர்ந்தேன், சும்மா வாயில் சொல்லலை. வழக்கு தொடர்ந்து அரசாங்கத்தை தட்டி கேட்டார்கள் நீதிமன்றம். அந்த அளவில் தகவலே இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஒரு உறுப்பினர் வந்து எங்கள் தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு சார், இது வந்து எப்பயுமே ஒரு பேரிடரில் ஊரடங்கு இயற்கை சந்தாவுடைய ஃபோர்ஸஸை, சப்ளை டிமாண்டை நம்ம நிறுத்தி வச்சா உறுதியாக இதை தவறான வகையில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு வரும். அது இல்லாமல் நிஜமாகவே சப்ளையில் டிஸ்ரப்ஷன் வந்தால் விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாரெல்லாம் அறிவு இருக்கோ இது தெரியும். கேள்வி எந்த அளவுக்கு நம்மளால் இதை முன்னெச்சரிக்கையாக பண்ண முடியும். ஓரளவுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதை ரொம்ப கவனம் செலுத்தி எல்லா வணிகர்களையும் கூப்பிட்டு கமிஷனருடைய முயற்சியினால் இதை இருந்த கட்டுப்பாட்டு பிரச்சனையும் எடுத்துட்டு சப்ளையும் அதிகரித்து விலையும் அதிகரிக்காமல் காய்கறிகளில் பார்த்தாங்க. இப்போ முட்டையெல்லாம் வரும்போது நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகை கிடையாது. ஏன்னா அது ப்ராசஸிங்கில் எங்கே தப்பு வருது, எங்கே கெட்டு போயிடுதா, இல்லை கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கணுமா, எத்தனை மணி நேரம் எப்படி இருக்கணும்லாம் பிரச்சனை இருக்குது. சிலதை தவறு நடந்த பிறகு தான் திருத்த முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கேஸ் வந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலில் யாரோ 1 லட்சம் ரூபா பில் வந்துச்சுன்னு, அதை நான் ஆச்சரியம் கேட்ட உடனே அதை ஆராய்ச்சி பண்ணி அது 64,000 ரூபா வாபஸ் செய்யப்பட்டு, அது மாத்திரம் இல்லை, அறிவாளி முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கை திட்டம் போடுறோம். சரியா, எங்களுக்கு தெரியுது இது 100% சக்ஸஸ் இருக்காது. அப்போ ஃபெயிலியர் ஆகும்போது அந்த ஃபெயிலியரை திருத்துறோம், அதோடு நிறுத்துறதில்ல. இந்த ஃபெயிலியர்னால் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம், அதனால் எப்படி அடுத்த தடவை சிறப்பிக்கணுன்றதுனால் நேற்று அமைச்சர் தலைமையில் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் மீட்டிங் கூப்பிட்டு பிரித்து பிரித்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கண்காணிப்பாளர் போட்டு பில்லை ஒழுங்காக பண்ணுங்கள், இதே மாதிரி 2வது தடவை நம்ம வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் ஏதாவது தவறு நடக்கிறது தெரிஞ்சால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார், உடனடியே பாராட்டணும் தான் எனக்கு கடமை. இல்லை, அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கேயாவது ரொம்ப தவறு நடக்குதுன்னு சொன்னால் அது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்கள், திருத்திக்கிறோம், திருத்திட்டு கற்றுக்கிறோம். இதுலேருந்து எப்படி பண்ணுறது? சார், நான் 2-3 சொல்கிறேன். ஒன்று, நான் மதுரையிலேருந்து மாநிலத்துக்கு போய் நாட்டுக்கு போய் உலகத்துக்கு போகிறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முதல் மாவட்டமாக இருக்குது தமிழ்நாட்டில். எவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசி அலோகேஷன் வருதோ அவ்வளோ சீக்கிரம் அது உற்பத்தி அந்த பயனில் போயிடுறது. பல தொழிலதிபர்கள் இன்க்ளூடிங் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ், இன்க்ளூடிங் ஃபென்னர், இன்க்ளூடிங் ஸ்ரீ சக்கர டயர்ஸ், இவங்களாம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே எங்கள் தொழிற்சாலைகளில் அதிக சதவிகிதம் பணியாளர்களுக்கு தடுப்பூசி கிடைச்சது மதுரை மாவட்டம். ஒன்று. இரண்டாவது, இந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் மேற்கு தொகுதியில் இருக்க ஃபேக்ட்ரிக்கும் போட்டிருக்கோம், மேலூர் தொகுதியில் இருக்க ஃபேக்ட்ரிக்கும் போட்டிருப்போம். என் தொகுதியிலாம் ஃபேக்ட்ரியே கிடையாது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதனால் ஃபேக்ட்ரியில் கொடுத்தா தான் என்ன அங்கே கூடுறாங்கன்றதுக்காக உற்பத்தி நடக்கணும், பொருளாதாரம் நடக்கணும். அதனால் அது ஸ்பீட்லேயும் சரி, முழுமையான யூட்டிலைசேஷன்லேயும் சரி,
அரசியல் பாகுபாடு இல்லாம கட்சி பாகுபாடாம இல்லையோ சரி நான் சொல்றேன் மதுரை மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு இது மதுரை மாநில அளவுல கேட்டிங்களா நமக்கு தடுப்பூசி பத்தவில்லை ஏன் பத்தவில்லை ஏனா மத்திய அரசு சொல்லுது மருந்தெல்லாம் நீங்க வாங்க கூடாது நாங்க தான் வாங்குவோம் ஆனா தடுப்பூசி எல்லாம் நீங்களே போய் வாங்குங்க எப்படி ஒரு மனுஷத்தனம் இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியல ஏன் இது பிரச்சனைனா உலக அளவுல தடுப்பூசி குறைபாடு இருக்கு இதை பல வகையில் நம்ம திருத்த பார்க்கிறோம் உதாரணத்துக்கு அமெரிக்கால 80 மில்லியன் அதாவது 8 கோடி தடுப்பூசி கூடுதலா வச்சிருக்காங்க பயன்படுத்த முடியாம அதுல நம்ம பங்கு வாங்குறதுக்கு தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து அதுல ஒரு 4-5 கோடியாவது இந்தியாவுக்கு அலோகேஷன் வரணும் அதுல 10 கோடி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கற முயற்சியில் இருக்காங்க அதுல நீங்க பாத்துるீங்க நானும் ஒரு பங்கு எடுத்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த முதல்ல Black Fungus Drug ஒரு அளவுக்கு திருத்திடுவோம் ஒரு 2-3 நாள்ல ஏனா பல 10,000லாம் தேவை இல்ல சில 10 இல்ல சில 100 தேவை அத நாங்க கொண்டாந்துருவோம் வெளிநாட்டுல இருந்து அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நமக்கு எவ்வளவுதான் அமெரிக்கால இருந்து அலோகேஷன் வந்தாலும் எவ்வளவுதான் நம்ம நேரா manufacturers-ட நெகோசியேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் ஏற்கனவே குளோபல் டெண்டரை மகாராஷ்டிராக்கு அப்புறம் நம்ம ஒருத்தங்க ஒரு மாநிலம் தான் விட்டோம் 5 கோடி கெபாசிட்டிக்கு குளோபல் டெண்டர் விட்டுக்கோம் அதனால பணம் இப்ப குறைவில்லை யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ வாங்கிடும் ஆனா சப்ளை கிடைக்க மாட்டேங்குது இது மேலாண்மை குறைவு அது இல்லாம தலைவர் நீங்க பாத்திருப்பீங்க டெல்லிக்கு இங்க தொழில்துறை அமைச்சர் அனுப்பி விட்டுருக்காரு அந்த செங்கல்பட்டுல இருக்க ஃபேக்டரிய நம்மளே வெட்லீஸ் குத்தகை எடுத்து தமிழ்நாடு அரசாங்கமே தடுப்பூசி ப்ரொடக்ஷன்ல இறங்கிடலாம் அப்படின்ற முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் அதே அதாவது இந்த மாதிரி பேரிடர் வரும்போது இன்னைக்கு எப்படி தாண்டி வர்றதுன்னு எந்த அளவுக்கு முக்கியமோ இது இன்னொரு தடவை வரும்போது நாளைக்கு 3வது அலை வருதோ இல்லை வேற ஏதாவது பேரிடர்தோ இது இதே பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்றது முக்கியம் உதாரணத்துக்கு மதுரையில் நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம் இந்த தொழிலதிபர்கள்லாம் அவங்களுடைய சிஎஸ்ஆர் வச்சு ஒரு 5,000-8,000 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு மணி நேரத்துக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு இங்கேயே உற்பத்தி செய்து ஜிஹெச்லேயே உற்பத்தி செய்து கொண்டாந்துருது அடுத்த தடவை நம்ம யார்ட்டும் கேஞ்ச தேவையில்லை அதே மாதிரி தலைவர் இந்த ஆக்சிஜன் உற்பத்திக்கு ஐ மீன் இந்த தடுப்பூசி உற்பத்திக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காரு அதனால் இன்னும் எங்களுடைய கவனம் இப்போ பட்ஜெட் வரும்போது சொல்லுவோம் இல்லை கவர்னர் அட்ரஸ் வரும்போது சொல்லுவோம் இந்த மருந்து உற்பத்தி ஃபெசிலிட்டிஸ் இந்த இந்த ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய நிர்வாகங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொண்டு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இங்கே அதிகரிக்கணும் இது ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த நோயோடைய முதல் அடையாளமே இந்த உப்பு சப்பு தெரியாமல் போயிடுது அதாவது உணவில் உங்களுக்கு எந்த ருசியும் தெரியாமல் போயிடுது அதனால் ஓரளவுக்கு இது அந்த வியாதியோடைய வெளிப்பாடு தோப்பூரில் சிறப்பாக இருக்கு உணவு அப்படின்னு பலர் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் குறிப்பாக எந்த இடத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் உடனே ஆய்வு செஞ்சு திருத்திடுறோம்